ஓம் ஷியாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாத். ஸ்ரீ குருப்யோ நம. அனைவருக்கும் நமஸ்காரம். சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படும் வாராகி தேவி வழிபடும் இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகியம்மனை பிரார்த்தித்து சக்தி வாய்ந்த ஆதி வாராகி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். சர்வலோக சம்ரக்ஷகியானவள் மகா வாராகி என்னும் ஆதி வாராகி. இவள் மகா திரிபுர சுந்தரியான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி நால்வகை படைகளை நிர்வகிக்கும் தலைமை காப்பாளாகிய தண்டநாயகி என்பவளாவாள். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியான லோகமாதா நமக்கு எப்படி வேண்டுவனவெல்லாம் அழித்து நம்மை ரட்சிப்பாளோ அதே போல் அவளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள இந்த மகாவாராகி தேவியும் நம்மை ஆதரித்து தனம் தானியம் கல்வி புகழ் இப்படி எல்லாவற்றையும் தருவதோடு நமது வறுமையை விரட்டி துயரத்தை துடைத்து நோய் நொடிகளையும் தீர்த்து சகல வகையிலும் நம்மை காத்து அருள் பாலிக்கிறாள். சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி தேவியை இந்த ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமியில் வழிபடுவது மிக சிறப்பு. சப்தமாதர்களில் அதி வீரியமும் தீய சக்திகளையும் அழிப்பதில் வேகமும் துடிப்பும் கொண்டு ஓடோடி வருபவள் ஸ்ரீ வாராகி. பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருபவள் வாராகி. எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்குகளில் சிக்கியவர்கள் வாராகியம்மனை வழிபட்டு பலனடைகிறார்கள். வாராகியை வழிபடுகிறவர்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலை ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வாராகியை வழிபட நினைத்தது நிறைவேறும் என்பது நிச்சயம். வாராகி அன்னையை வழிபடுபவர்களுக்கு வாக்குபலிதம் ஏற்படும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், விரோதிகள் நண்பர்கள் ஆவார்கள். செய்வினை மாந்திரீக தோஷங்கள் அகலும். தொழில் வியாபார வழியில் ஏற்படும் எதிர்ப்புகள் எதிரிகள் என அனைத்தும் ஒழியும். நெடுநாள் தீராத நோய்கள் குணமாக தொடங்கும். தைரியம் தன்னம்பிக்கை பயமின்மை போன்ற குணங்கள் உண்டாகும். எதிர்பாராத விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காப்பாள் அன்னை வாராகி. நாம இந்த பதிவுல வாராகி அம்மனை வேண்டி மிகவும் சக்தி வாய்ந்த ஆதி வாராகி ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரத்தினை பக்தியுடன் சொல்பவர்கள் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள், எதிரிகள் அழிக்கப்படுகிறார்கள், தீராத துன்பம் மற்றும் பெரு நோய்களும் நீங்கி அவர்கள் நீண்ட ஆயுளை அடைகிறார்கள், அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வு பெறுவார்கள். இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஆதி வாராகி ஸ்தோத்திரம். நமோஸ்து தேவி வாராகி ஜயைகார ஸ்வரூபிணி ஜபித்வா பூமி ரூபேண நமோ பகவதி பிரியே ஜய க்ரோடாஸ்து வாராகி தேவி த்வம் ச நமாம்யகம் ஜய வாராகி விஸ்வேஷி முக்கிய வாராகி தே நமக முக்கிய வாராகி வந்தே த்வாம் அந்தே அந்தினி தே நமக சர்வ துஷ்ட பிரதுஷ்டானாம் வாக்ஸ்தம்பனகரி நமக நமஸ்தம்பினி ஸ்தம்பே த்வாம் ஜிரும்பே ஜிரும்பிணி தே நமக ருந்தே ருந்தினி வந்தே த்வாம் நமோ தேவி துமோகினி ஸ்வபக்தானாம் ஹி சர்வேஷாம் சர்வகாமப்ரதே நமக ப்ராஹ்வோஸ்தம்பகரி வந்தே த்வாம் ஜிஹ்வாஸ்தம்பகாரிணி ஸ்தம்பனம் குரு சத்ரூணாம் குரு மே சத்ருநாசனம் சீக்ரம் வஷ்யம் ச குருதே யோக்னௌ வாசாத்மிகே நமக டச்சதுஷ்டய ரூபே த்வாம் சரணம் சர்வதா பஜே ஹோமாத்மகே பட் ரூபேன ஜய ஆத்யானனே சிவே தேஹி மே சகலான் காமான் வாராகி ஜகதீஸ்வரி நமஸ்துப்யம் 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 நமோ நமக இதமாத்யானநாஸ்தோத்ரம் சர்வ பாப விநாசனம் படேத்ய சர்வதா பக்த்யா பாதகைர்முச்யதே ததா லபந்தே சத்ர ஓநாஷம் துக்க ரோகாபமிருத்யவக மகதாயுஷ்யமாப்னோதி அலக்ஷ்மி நாஷமாப்னுயாத் இதி ஸ்ரீ ஆதிவாராகி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த ஆஷாட நவராத்திரியில் இந்த சக்தி வாய்ந்த ஆதிவாராகி ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்வோம். வீட்டில் குடும்பத்தோடு விளக்கேற்றி வாராகியம்மனை மனமுருக பிரார்த்தனை செய்ய தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி காத்தருள்வாள் அன்னை வாராகி தேவி. ஸ்ரீ வாராகி அன்னை சரணம். நமஸ்காரம்.